ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் நாளிலும் என்னை அழைத்து பயன்படுத்துகிறதான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாய் இந்த நாட்களிலே இந்த பட்டணத்திலே எக்கால பண்டிகை என்கிற ஒரு ஆசரிப்பை கொண்டாடும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எக்கால பண்டிகைன்னா பழைய ஏற்பாட்டில் அனுசரிக்கப்பட்ட ஒரு பண்டிகை. அது இப்போ தேவையா அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த முறைமையின்படி நம்ம எதையும் செய்யலை. ஆனால் வேதத்தில் எக்காலம் ஊதப்பட்ட இடத்திலெல்லாம் ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. கிதியோன் எக்காலத்தை ஊதினான், வெற்றியை பிரகடனப்படுத்தினான். மீதியானியர்கள் எதிரிகள், அவர்களை ஒடுக்கின எதிரிகள் இல்லாமற் ஆக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஏகூத் எக்காலம் ஊதினான், அவர்களை ஒடுக்கிய மோவாபிய ராஜா எக்லோன் கொல்லப்பட்டான். அவனோடு கூட இருந்த ராட்சசர்களை எல்லாம் அவர்கள் கொன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களை முறியடித்து ஒரு வெற்றி. இன்றைக்கு நாம் ஒரு நெருக்கத்தின் காலத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க. முன்னேற விடாதபடி தடை செய்கிற எதிரிகள், அந்த எதிரிகளை எல்லாம் முறியடித்து வெற்றியை பிரகடனப்படுத்துவதற்கு அடையாளமாகத்தான் இந்த எக்கால பண்டிகை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எக்காலம் ஊதப்பட்ட இடத்தில் மறுரூபம், எக்காலம் ஊதப்பட்ட இடத்துல உயிர்ப்பித்தல், எழுப்புதல், எக்காலம் ஊதப்பட்ட இடத்துல கர்த்தர் தன்னுடைய வைராக்கியத்தை விளங்க பண்ணியிருக்கிறார். எக்காலம் ஊதப்படுகிற இடத்தில் இந்த ராஜ்யத்தையே கர்த்தருடைய ராஜ்யமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்தல வாசிக்கும் போது அந்த ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யம் மாறணும் அப்படின்னா ஒரு எக்காலத்தை ஊதி நாம் அதை செய்ய போகிறோம், அந்த பண்டிகையை கொண்டாட போகிறோம். எனவே மாலையில் நீங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த ராஜ்யத்திற்கு முடிவு உண்டாக்கி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஆட்களை கர்த்தர் இந்த தேசத்தில் எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, எங்களை உணர்த்துவியும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் உமக்கேற்ற பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளும். நீர் என்ன இன்றைக்கு எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அது எங்கள் மத்தியில் நீர் சொல்லுவீராக. நீர் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். வாசிப்போம் 105 சங்கீதம், 106 சங்கீதம், 30-31 வசனங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 30-31 வசனங்கள். அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், வாதை நிறுத்தப்பட்டது என்றென்றைக்கோ அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நியாயம் செய்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. பினகாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன், இவனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். இந்த பினகாஸ் செய்த ஒரு காரியம் அது நியாயமா இருந்துச்சு, தேவனுடைய பார்வையில் அது நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் செய்த காரியம் நியாயமா இருந்துச்சுங்க. நாமும் பல காரியத்தை செய்கிறோம், பல வேலைகளை செய்கிறோம், பல அலுவல்களை செய்கிறோம், ஆனா அது சரியா இருக்குதான்றது நமக்கு தெரியாது. யாராவது பார்த்து சொல்லுவாங்க, எப்ப அவன் சரியா வேலை செஞ்சான்பா. யாராவது ஒருத்தர் பார்த்துதான் சொல்லணும். இங்க ஆண்டவரும் பினக்கா செய்ததை பார்த்து சொல்கிறார், அவன் நியாயமா செஞ்சான்பா. அவன் செஞ்ச காரியம் சரியான காரியம். அந்த காரியம் இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் செய்கிற காரியம் தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனுடைய
பார்வையில் உகந்ததா இருக்குது. அல்லேலூயா. சிலரோட வாழ்க்கையில சொல்லுவாங்க, இது மாத்திரம் என்னைக்கு அவன் இந்த காரியத்தை செஞ்சானோ, என்னைக்கு இந்த காரியத்தை அவன் செஞ்சானோ அன்னையிலிருந்து அவன் சூப்பர் ஆயிட்டான். என்னை அழைச்சிட்டு வந்த பிரதர் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னைக்கு நான் உள்ள வந்தனோ, என்னைக்கு நான் சர்ச்சுக்குள்ள வந்தனோ, அன்னையிலிருந்து என் லைஃபே மாறிச்சு. அல்லேலூயா. That is a turning point. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனை. அல்லேலூயா. அப்ப இந்த பிணக்கா செய்த காரியம் அவனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக, அவனுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போன கர்த்தருடைய பார்வையிலே உகந்ததாய் கொண்டு வருவதற்கு அவன் செய்த காரியம் இருந்தது. அல்லேலூயா. சரி, இந்த பிணக்காஸ் யார்? யார் இந்த பிணக்காஸ்? பைபிள்ல ரெண்டு பிணக்காஸ் இருக்காங்க. ஒருத்தன், ரெண்டு பேருமே ஆசாரியம் தான், ரெண்டு பேருமே ஆசாரிய குடும்பம் தான். இந்த நான் வாசிக்கிற இந்த பிணக்காஸ் எலியேசரோட பிள்ளை. இன்னொரு பிணக்காஸ் அவன் ஏலியினுடைய பிள்ளை. அது இத்தாமர் கோத்திரம், இது எலியேசர் கோத்திரம், லேவி கோத்திரம் தான். அது இத்தாமர் ஆரோனின் பிள்ளைகள் தான். சோ மாறி வந்தவர்கள். ஆனா ஏலியின் பிணக்காஸ் மோசமானவன், ஆனா இந்த பிணக்காஸ் உத்தமமானவன். அல்லேலூயா. நாம் படிக்கிறது இந்த எலியேசரின் மகனை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரத்திற்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த பிணக்காஸ் யார் என்று சொன்னால் வாசிங்க 7 போதும். இவன் யார்? ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன். இந்த ஆரோனுக்கு 4 பிள்ளைகள், நாதாப், அபியு, எலியேசர், இத்தாமர், 4 பேர். அப்ப இதுல அந்த முதல் 2 பேர் அந்நிய அக்னியை கொண்டு வந்து, அருவறுக்கப்பட்ட ஆராதனையை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து அகற்றப்பட்டவர்கள். அதற்கு பிற்பாடு இந்த எலியேசரை ஆண்டவர் தன்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அவனோட பையன்தான் யாரு? பிணக்காஸ். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த பிணக்காஸ் ஒரு ஆசாரியன், ஒரு ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன், கர்த்தருக்கென்று ஆராதனை செய்கிற, கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறதான ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை அவருடைய ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி இந்த இடத்துல அமர பண்ணியிருக்கிறார். ஒரு அடிமையாய் அல்ல, ஒரு ஒன்றுமில்லாத நிலையில் அல்ல, கர்த்தர் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் யாருன்னு சொன்னா ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை ஆராதனை செய்கிற அத்தனை பேரும் அவருடைய ஆசாரியர்கள். அல்லேலூயா. சரி, நாமும் ஒரு பிணக்காஸ் தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் ஒரு பிணக்காஸ். அல்லேலூயா. ஏன் ஆம்பளை பேரை வச்சுட்டாங்கன்னு கோச்சுக்கிறாதீங்க, நிக்கி பிணக்காஸ் தான். அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, ஆண்டவர் நம்மை ஒரு பிணக்காசாய் பார்க்கிறார். அந்த பிணக்கா செய்த காரியம் நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல இன்றைக்கு அவன் பிணக்காஸ் என்னென்ன செய்தானோ அதை கொஞ்சம் பார்த்து நாமும் ஆண்டவருடைய பார்வைகளை நீதிமான்களாய், அல்லேலூயா, ஒரு பிணக்காசுகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தோத்திரம். அல்லேலூயா. சரி, பிணக்காஸ் செய்த காரியங்கள் என்ன? ஒரு சம்பவம் அங்க நடக்குது. இந்த பிளையாம் தீர்க்கதரிசி, பாலாக் ராஜா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க போறாங்க, பிளையாம கூட்டிட்டு போறான், ஒண்ணுமே நடக்கல. அப்ப பிளையாம் ஒரு தந்திரம் சொல்றான், இவங்களுக்குள்ள கொஞ்சம் தந்திரம் பண்ணி கொஞ்சம் காரியங்களை செஞ்சிட்டோன்னு சொன்னா, இச்சையை தூண்டி விட்டுட்டோன்னு சொன்னா இவங்க விழுந்து போவாங்க. இந்த ஐடியாவை கொடுத்ததே கள்ள தீர்க்க தரிசி பிளையாம். இந்த பிளையாம் இந்த ஐடியாவை கொடுத்த உடனே அது அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாவம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சமயத்துல
அந்த பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் தான் இந்த பெனகாஸ். அல்லேலூயா. வாதை பற்றி எரிகிறது, அந்த வாதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் தான் இந்த பெனகாஸ். இதுதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கிறேன், மற்ற காரியத்தை நான் செய்தியில் உங்களுக்கு விளக்குகிறேன். சார், அப்போ இந்த பெனகாஸ் செய்த காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது அவனோட காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம், சாரி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20:28. நியாயாதிபதிகள் 20:28. சத்தமா வாசிங்களா. மகன் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். சரி. போதும். பெனகாஸ் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற தேவ மனுஷன். அல்லேலூயா. பெனகாஸ் கர்த்தருடைய ஆசாரியன். ஆசாரியன் தேவ சந்நிதியில் நின்றுதான் ஆகணும். ஆனா தேவ சந்நிதியில் நின்றான். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவன் போய் தேவ சந்நிதியில் நின்று ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவர் அவனோடு பேசினார். அல்லேலூயா. அப்ப இவன் தேவ சந்நிதியில் நின்றான். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் நிற்கக்கூடிய பிணக்காசுகள் என் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. தேவ சந்நிதியில் நிற்கக்கூடிய பிணக்காசுக்கள். ஆண்டவர் தம்முடைய சனங்களை தம்முடைய சந்நிதிக்கு அழைக்கிறார், தம்முடைய பிரசன்னத்திற்கு அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? பேசுறதுக்கு. அல்லேலூயா. எதுக்கு நீங்க உங்களை எல்லாம் வர சொன்னார்னா பேசுறதுக்கு. அல்லேலூயா. உங்களை எல்லாம் வர சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? உங்களை எல்லாம் வர சொல்லி உட்கார வச்சாச்சு, அமைதியா உட்கார்ந்தே இருந்தா, அல்லது உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்திருக்கிறாங்க, கதவை தட்டிட்டாரு, உள்ள வந்துட்டாரு, அவர் பாட்டு உட்கார்ந்துருக்காரு, நீங்க பாட்டு உட்கார்ந்துருக்கீங்க, பேசவே இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் எதுக்கு வந்திருக்காரு? உங்க வீட்டுல கதவை தட்டி எதுக்கு வந்திருக்காரு? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன்றார். ஆனா உள்ளே வந்தாச்சு, நம்ம பேசுறது இல்ல. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தேவ சந்நிதிக்கு அழைப்பது எதற்கென்று சொன்னால் அவர்களோடு பேசுவதற்கு. ஹல்லேலூயா. மோசே தேவ சந்நிதியில் வந்தான், பற்றி எரிகிறது முச்சடி, ஆண்டவர் அங்கிருந்து பேசினார். ஹல்லேலூயா. மோசே மலை மேல தேவ பிரசன்னத்துக்கு போறான், மோசே பிரசன்னத்தை பார்க்கிறான், அப்படியே நிக்கல, ஆண்டவர் அங்கிருந்து மோசேவோட பேசுறார். அல்லேலூயா. அப்போ உங்களை ஆண்டவர் கர்த்தருடைய சந்நிதிக்கு எதற்கு அழைக்கிறார், எதற்கு தேவ பிரசன்னத்திற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் உங்களோடு பேசுவதற்கு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சந்நிதியில் நிற்பதற்கு ஆட்கள் தேவை. நீ வர்றோம் தேவ பிரசன்னத்துக்கு வர்றோம், ஏனோ தானோ உட்காந்துருக்கோம், எப்படியோ போறோம், அவர் பேசுறாரா? கேட்கறது இல்ல. அவர் பேசினா என்ன, பேசாட்டினா என்ன, நான் என்ன செய்யறேன், வர்றேன், உட்காடுறேன், போறேன். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க இப்படித்தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் சோறு திம்பாங்க, வீட்டில் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, வருவாங்க, ஆனால் அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. ஹலோ, யாருக்கிட்ட பேச மாட்டாங்க? அப்பா கிட்ட. ஆனால் அப்பா கிட்ட பேசலைனாலும் என்ன கிடைச்சிருது? சோறு கிடைக்குது. அப்பா கிட்ட பேசலைனாலும் என்ன கிடைக்குது? வீட்டில் இடம் கிடைக்குது, நல்ல பெட்டு, நல்ல தூக்கம், நல்ல உறக்கம், எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் கிடைக்கிறதுனால அப்பா என் கூட இருக்காருன்றது இல்ல. நீங்க அப்பா கிட்ட பேசினா தான் அப்பாவுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ திருச்சபை அங்கத்தினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா இடத்துக்கு போவோம், அப்பாவோட ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிப்போம், எல்லாத்தையும் அனுபவிப்போம், ஆனா அப்பா கிட்ட மட்டும் என்ன செய்யறது இல்ல, பேச மாட்டோம். ஆண்டவர் நம்மோடு பேச ஆவலாய் துடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை என்கிட்ட பேசுமா, என் பிள்ளை என்கிட்ட பேசுமா, ஆவலா துடிச்சுக்கு, எப்போ பேசும், எப்போ பேசும். ஆண்டவருடைய துடிப்பு அதுதான், என் பிள்ளை என்கிட்ட பேசணும். மற்றவங்கிட்ட எல்லாம் பேசுறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே. அவங்ககிட்ட பேசுறான், இவங்ககிட்ட பேசுறான், என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறானா, என்னை அப்பான்னு கூப்பிடுறானா, தேவை வரும்போது மட்டும் அப்பா அப்பான்ட்டு வர்றான், தேவையில்லாதப்ப காசு வேணும்னா மட்டும் 1000 அப்பா போடுறான், அப்பா அப்பா அப்படிப்பா இப்படிப்பா அதுப்பா இதுப்பா அது வேணும்ப்பா இதுக்கு வேணும்ப்பா, ஒவ்வொன்றுக்கும் அப்பா தான். ஆனா அந்த காசு வேணாம்னா அப்பாவாது நம்மோடு போயிட்டே இருக்கும். நிறைய பேர் ஆண்டவர் அப்படித்தான் வச்சிருக்கோம். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார்.
அல்லேலூயா. தேவ சந்நிதிக்கு வந்துட்டா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வந்துட்டாலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் எடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் இவனை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, அந்த சகரியா லூக்கான்னு நினைக்கிறேன், லூக்காவில் எடுத்து வாசிக்கும் போது அவன் அந்த கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும்போது 1:8 லூக்கா 1:8 எப்ப அவன் ஆசாரியன்தான் சகரியா எலிசபெத். இந்த சகரியா பல வருஷம் உயிரோட இருந்தான், ஆனா எப்ப தேவ சந்நிதிக்கு வந்தானோ அப்பதான் ஆண்டவர் அவங்கிட்ட பேசுற. அல்லேலூயா. அது வரைக்கும் பேசலங்க. அவன் யூதன் தான், கடவுளை தேடினவன் தான், ஆனா என்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்தானோ அப்பதான் ஆண்டவர் அவங்கிட்ட பேசுறார், உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவை அறிமுகப்படுத்துகிற யோவான் என்னக்கூடிய யோவான் ஸ்நானகன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லி பேசினது எப்ப தெரியுமா? தேவ பிரசன்னத்துல வந்த உடனே. அல்லேலூயா. நீங்க தேவ பிரசன்னத்துல வந்தா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்றோம். ஆனா தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்ணீங்கன்னா இன்னொருத்தன் தேவ பிரசன்னத்துக்கு வருவான். யார் தெரியுமா? வாசிங்க யோபு 1:6. யோபு 1:6-2:1 யோபு நின்ற போது, ஹலோ, தேவ புத்திரரா இருந்தீங்கன்னா நீங்க எங்க போய் நிக்கணும்? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தானே, எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள்லாம் எங்க வந்து நிக்கணும்? தேவ சந்நிதிக்கு வந்து நிக்கணும். அதுல யாரு வந்து நிக்கிறா? நீங்க போகலன்னா அவன் வந்து நிப்பான். நீங்க தேவ பிரசன்னத்துக்கு போலன்னா யாரு வந்து நிப்பா? சாத்தானும். 2 அதைத்தான் வாசிக்கிறோம், சாத்தானும் அங்கே வந்து நின்றான். தேவ பிரசன்னத்துல நீங்க போகலன்னா சாத்தான் உங்களுக்கு பதிலா போவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? என் தாசனாகிய ஆண்டவருடைய தாசனாகிய யோபுவை பத்தி கம்ப்ளைண்ட், உங்களை பத்தி போய் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். உங்களை பற்றி அவன் போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இவர் வந்து சரியில்லை, ஜெரோம் சரியில்லை, ஜெரோம் இப்படி தப்பு பண்றாரு, ஜெரோம் இந்த காரியத்துல ஓட்ட விட்டாரு. நீங்களும் ஆண்டவரும் உறவு சரியில்லைன்னா உங்களை பத்தின கம்ப்ளைண்ட யார் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவா? பிசாசு. சாத்தாம்பாய், இப்ப நானும் பாஸ்டர் நல்ல உறவுல இருக்கிறோம் வச்சுக்கொள்ளுங்களேன், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்லா பழகுறோம், நல்ல உறவு எங்களுக்குள்ள, ஆனா கொஞ்ச நாளா நானும் அவரும் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், போன்லயே பேசல, எதுலயுமே பேசலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஆள் வந்து, என்னையா உங்க ஆள் ஜுரம் எப்படி இருக்காரு? அவரா போனே பண்ணல. பாத்தீங்களா, அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டார், உங்களெல்லாம் கண்டுக்கிற மாட்டார், அவர் இப்ப எங்கேயோ போயிட்டார், அவர் லெவலே வேற, அதனால உங்களெல்லாம் திட்டுறாரு பிரசங்கத்துல போய், உங்க இடத்த பார்த்து உங்க இடத்துல போய் இப்ப திட்டா. அப்ப சொன்ன பாஸ்டருக்கு என்ன வரும்? ஹலோ, பாஸ்டருக்கு என்ன வரும்? இந்த பாஸ்டர் ஜெரோம் பாத்தியா, நம்ம கிட்ட அவ்வளவு பழகினாரு, அப்படி நின்னாரு, இப்படி பண்ணாரு, எல்லாம் பண்ணோம், கட்சியில நம்மளையே இந்த ஆள் காலி பண்ணிட்டான்னு சொல்லி அவர் என் மேல கோவம் ஆயிடுவார். இந்த ரெண்டு பேரோட கேப்ல யார் வந்துடுறா? பிசாஸ் உள்ள வந்துருவான். ஆண்டவரும் நீங்களும் உறவு பழக்கம் கனெக்ஷன் கட் ஆயிருச்சுன்னு சொன்னா, அல்லது லேசா விரிசல் வந்துச்சுன்னு சொன்னா, பிசாஸ் உள்ள போய் நின்று அந்த கேப்பை ஃபில் பண்ணி நின்றுவான், உங்களை சுத்தமா பிரிச்சு விட்டுருவான். ஆனா ஆண்டவர், நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. ஆனா யோபு அந்த விதத்துல கைவிடவே இல்லை. என் தாசனாகிய யோபு, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. எப்பா யோபு மேலதானே போட்டு பாரு, ஒண்ணு நடக்காது. எனக்கு அது மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்குது. என்னுடைய, நான் இருக்கிற நேஷனல் ப்ரேயர் நெட்ஒர்க்கில் எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குது. எங்கள் தலைவர்கிட்ட நம்மளே போய் வத்தி வச்சு நம்மளே பண்ணி, எங்கள் தலைவர் பார்த்தாரு, எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல. கடைசியில் அவர் கூப்பிட்டு சொன்னார், உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நீ 2 அவங்க சொல்கிற மாதிரி உன்னை வெளியே அனுப்பணும்னு சொல்கிறாங்க, உனக்கு 2 லீவ் அப்படின்னு சொன்னாரு. 2 லீவும் கொடுத்தாங்க, திருப்பி வந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லையா, அவர் உத்தமமாக வந்து நின்றுட்டார். தோத்திரம், அல்லேலூயா. அப்ப என் தலைவர் சொன்னாரு, பேட்ரிக் ஜோஷுவான்னு சொன்னாரு, பாத்தீங்களா ஜெரோம் அது மாதிரி இல்லை, கிளியரா வந்து நின்றுட்டார். அல்லேலூயா.
சத்துரு கையில சத்துருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தாலோ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட்டவே மாட்டார், பிடிச்சு தூக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யோபுக்கு அதுதான் பிரச்சனை. சாத்தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான், அவ்வளவு நெருக்கமா இருந்த யோபு மேலயே கம்ப்ளைண்ட் பண்ண பிசாசு. நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கோமே, நம்ம மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட கொண்டு போய் வச்சிருப்பான். யோசித்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணப்படாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்க வரவு ஆண்டவரோட சரியா இருக்க வேண்டும். எப்பையும் தேவ பிரசன்னத்துல நிற்கக்கூடிய ஆளா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட போன் பேசினா நீ யாரு என்ன எவடான் அப்படின்னு கேட்கக்கூடாது. நல்ல அறிமுகமான நிலையில உறவு நிலை சரியா இருந்துச்சுன்னா அவருக்கு நம்ம கூப்பிடவே வேண்டாம், நேரம் வந்து பக்கத்துல உட்காந்துருவோம். அல்லேலூயா. அறிமுகம் இல்லை, பழக்கம் இல்லைன்னா அவர் கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா தெரியுமா, நான் தானா முகத்தை காமிக்கணுமா, இவ்வளவு பிரச்சனை. ஆனால் ஆண்டவருக்கு உங்களுக்கு நெருங்கின உறவு இருந்துச்சுன்னா அவருடைய சந்நிதியில் போய் தைரியமாக நிற்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சந்நிதியில் நிற்கக்கூடிய பிணக்காசுகளை என் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் நிற்கக்கூடிய பிணக்காசுகள் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறது எதுக்கு தெரியுமா, அவர் உங்கள்கிட்ட பேசணும். அல்லேலூயா. இந்த எலியான்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார். இந்த எலியாவை குறித்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 19:1 திருப்பினீங்கன்னா அவர் எங்கே போய் பதுங்கிக்கிட்டாரு, அந்த அம்மா மிரட்டல் விட்ட உடனே அந்த அம்மா நாளைக்கு இந்நேரம் உனக்கு செய்யப்படும் என்ற அச்சுறுத்தல் விட்ட உடனே அந்த ஐயா எங்கே போய் பதுங்கிட்டாரு, சூரை செடிக்கு கீழே போய் பதுங்கிக்கிட்டார். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா டேய் நீங்கள் பதுங்காத, எந்திரிச்சு வா. கூப்பிடுறார், எழுப்புறார், சாப்பாடையும் கொடுக்குறார். சாப்பிட்டு நம்மால் திருப்பி தூங்கிட்டார். சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிட்டார். திருப்பி தட்டி எழுப்புறார், ஏ எந்திரிச்சு வா, நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்கு, வா எந்திரிச்சு. திருப்பி சாப்பிட்றாரு, கிளம்புறாரு. சாப்பிட்ட பலத்தில் 40 இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்துக்கு வந்தார். ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்துக்கு வந்துட்டாரு. வந்து ஐயா எங்க போய் உட்காந்துட்டாரு, குகைக்குள்ள. ஆண்டவர் தேவ பர்வதத்துக்கு தேவ பிரசன்னத்துக்கு எதுக்கு வர சொன்னார்னா பேசுறதுக்கு வர சொன்னார். அல்லேலூயா. அவனை கொண்டு ஒரு திட்டம் பண்ணார். என்ன திட்டம் தெரியுமா, 3 அபிஷேகம் பண்ணுப்பா. அந்த திட்டத்தை சொல்றதுக்கு, ஏ வா வா, அந்த ரகசியத்தை சொல்லணும், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இதெல்லாம் இருக்குப்பா. நீ எகுவ அபிஷேகம் பண்ணணும், ஆசகேல அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், வா. இதை சொல்றதுக்கு அவனை புடியா கூப்பிட்டு கூப்பிட்டு வர்றாரு. தேவ பிரசன்னத்துக்கு வந்தா இவன் பர்வதத்துக்கு வந்துட்டான், தேவ சர்ச்சுக்கு வந்துட்டான். ஆனா சர்ச்சிலையும் போய் குகைக்குள்ள பதுங்கிக்கிட்டான். சர்ச்சிலையும் வந்தாச்சு, ஜெபம் பண்ண தெரியல. சர்ச்சுக்கு வந்தாச்சு, பிரசன்னத்துல நிக்க தெரியல. இங்க வர்ஷிப் நடத்தும் போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க. அவரு மூச்சை பிடிச்சி வர்ஷிப் பண்றாரு, தேவனோட கனெக்ட் பண்ணணும், தேவனோட இணைக்கணும்னு சொல்லி. நம்ம வேடிக்கை தான். தேவ பிரசன்னத்துல வந்துட்டாலும் எங்க வரல, அவருடைய உன்னத பிரசன்னத்துக்குள்ள வரல. உன்னத பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டா அவர் உங்ககிட்ட பேசுவார். அல்லேலூயா. இங்க எலியா வந்துட்டாங்க, தேவனுடைய பர்வதம் வந்தாச்சு. ஆனா ஓரேப்புக்கு வந்துட்டவன் குகைக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குகைக்குள்ள போய் அடைந்து கொள்கிறீர்கள். குகைக்குள்ள போனீங்க சாவு நிச்சயம். குகைக்குள்ள போயிட்டா சாவு நிச்சயம். நிறைய வசன வழக்கம் இருக்கு. குகைக்குள்ள போய் நீங்க சிங்கமாவே இருந்தாலும் பெசலையல் உள்ள போய் அந்த பெனையா போய் உள்ள போய் அவனை வெளியே இழுத்துட்டு வந்து கொன்று போட்டான். சிங்கம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு, பெனையா போய் அதை வெளியில இழுத்து கொன்று போட்டான். கிபியோனியரை எதிர்த்து வந்த 5 கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவங்களை பிடிச்சி இழுத்து கெபிக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வந்து வெட்டி போட்டார்கள். கெபிக்குள்ள இருந்தா நாற்றம். லாசரு கெபிக்குள்ள இருந்தா நாற்றம். நீங்க கெபிக்குள்ள இருந்தா உங்க வாழ்க்கை நாறும். யாருக்குமே நல்ல ஆளா இருக்க மாட்டீங்க, நாற்றம் பிடிச்ச ஆளா தான் இருப்பீ. கெபிக்குள்ள இருந்தா ஆனா கெபியில இருந்து பிடிச்சி இழுக்கிறார். அந்த 12 வாசித்து பாத்தீங்கன்னா அக்கினி பெருங்காற்று எல்லாத்தையும் புயல் எல்லாம் அடிச்சு அவனை வெளியில கொண்டு வர்றாரு. வா வெளிய, எலியாவே வா, புடிச்சு இழுக்கிறார். புடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்க வச்சுதான் சொல்றாரு, இங்க உனக்கு என்னப்பா வேலை, நான் உன்கிட்ட பேசுறேன்ப்பான்னு சொல்லிட்டு இந்த 3 காரியத்தை செய்யின்னு சொல்லி அனுப்பிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறோம்,
ஹல்லேலூயா. அவர் திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை கொண்டு செய்ததற்கு திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை பாஸ்டர் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா ஏதோ ஒரு காரணத்தோட தான் கூப்பிட்டு உங்ககிட்ட பேச போறார். எல்லார் மத்தியிலும் கூப்பிட்டு பிரதர் இங்க வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாருன்னா எதுக்கு? ஏதோ ஒரு திட்டம் உங்களை கொண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தேவன் உங்க ஒவ்வொருவர் மேலும் ஒரு மிகப்பெரிய பிரதான திட்டங்களை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதை பேசுறதுக்கு தாங்க, அதை சொல்றதுக்கு தான் அவர் கூப்பிடுறார். எலியா எஸ்கேப் ஆனா, அவன் கடைசியில் என்ன பண்ண தெரியுமா? அவன் ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணல, யெகூவையும் அபிஷேகம் பண்ணல. ஈஸியா மாட்டினவன் யார் தெரியுமா? எலிசா. அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி போடான்னு போயிட்டான். இந்த எலிசா தான் போய் ஆசகேல அபிஷேகம் பண்றான். எலிசா கிட்ட இருந்த ஒரு சாதாரண நபர், சாதாரண தீர்க்கதரிசி, வேலைக்கார மாதிரி இருந்த ஒருத்தன் போய் யெகூவ அபிஷேகம் பண்ணான். ஆனால் இவங்க எல்லாமே டைனமிக் பர்சன்ஸ், இவங்க எல்லாமே டைனமிக் பர்சன். எலியா சொன்ன வேலையை செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் வந்து அவரால் நிற்க முடியல. தேவ சமூகத்தில் நின்ற நபர், பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்ட நபர், ஆனால் இப்போ தேவ பிரசன்னத்தை கண்டு விலகி ஓடினவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பழைய ரிக்கார்டை வச்சு ஓட்டணுங்கிறது இல்லை, கர்த்தர் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறார். ஹல்லேலூயா. எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை ஆட்கள் நமக்கு எதிரிட்டு வந்தாலும், அரசாங்கமே எதிரிட்டு வந்தாலும், ஆகாப் ராஜாக்கள், எசபேல்கள் எத்தனை பேர் எழும்பி வந்தாலும், அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம நிற்க வைக்கிறார் அவருடைய பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. பினகாஸ் தேவ சந்நிதியில் நின்றான். கர்த்தர் அவங்ககிட்ட பேச விரும்பினார். நீங்க நின்ன ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். மறுமொழி கொடுத்தார். இவன் கேட்குறான், போகலாமா ஆண்டவரே? போப்பா, நான் தண்டை உனக்கு ஒப்பு கொடுப்பேன்ப்பா, போ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பினகாசினுடைய காரியம் என்னன்னு சொன்னா, அவனுடைய பேரினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? தைரியம். பினகாஸ் அப்படின்னாலே தைரியம். அங்க வாசிக்கும் போது 7 வசனத்துல வாசிங்க பார்க்கலாம் திரும்ப. போதும். அவன் செஞ்ச காரியம் தைரியம். ஆண்டவர் அங்க வெளிப்பாடு கொடுக்கிறார், ஒரு காரியத்தை சொல்றார். எப்பா பிள்ளையாமாவோட ஆலோசனையில இவன்லாம் பாவம் செஞ்சிட்டான். மோவாப்பிய ஸ்திரிகளை விவாகம் பண்ணி கொண்டார்கள், தவறாய் விபச்சார காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க, வேசித்தனம் பண்ணிட்டாங்க, பாகால் பேயவரை பற்றி கொண்டார்கள், எனவே அவங்களை எல்லாம் கொன்னு போடுப்பா அப்படிங்கிறார் மோசே கிட்ட. இத பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த சின்ன வயசு ஆசாரியன். இப்ப இன்னும் பிரீஸ்டாவ மரல, சாதாரண ஆள் கூட நிக்கிறான். எப்படி பாஸ்டர் கூட தம்பி நின்று வொர்ஷிப் பண்றாரோ அதே மாதிரி கூட நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பா ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? மோசே கிட்ட பேசுறாரு. பேசுனதை யார் பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கா? இந்த பினகாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அந்த சமயத்துல ஒருத்தன், அவன் பேர் என்ன தெரியுமா? சிம்ரி. 14 வசனத்துல இருக்குது, அவன் பேர் சிம்ரி. கஸ்பின்னு ஒரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு அவன் என்ன போறான்? பாவம் செய்யறதுக்கு போறான். உட்காந்து ஜனங்கள் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பாவம் செய்யறவனை எல்லாம் வெட்டி போடு. யோசிச்சு பாருங்க, பாவம் செய்யறாலாம் வெட்டி போடுனா, இங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க ஜபம் பண்ணிட்டு, என் புருஷனை சந்திக்கின்னு, புருஷன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், வெட்டினா என்ன ஆகும்? இந்த அம்மாவுக்கு யாரு இல்ல? புருஷன் கிடையாது. இந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அப்பா போயிரும். இதை நினைச்சு மோசே உட்காந்து, ஐயோ ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு அழுது ஜபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயம், இப்ப இந்த சிம்ரி எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு ஜனங்களுக்கு முன்னாடி சிம்ரி அந்த மோவாப்பிய ஸ்திரீ கஸ்பிய கூட்டிக்கிட்டு போறான். அப்ப இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய அதிகாரத்தை அதிகாரம் கொண்டு சொன்ன வார்த்தையை கேட்ட பினகாஸ் எழுந்து போய் சிம்ரியையும் கஸ்பியையும் ஒன்னா இருக்கும்போது ஈட்டியை வச்சு குத்தி கொண்டு போட்டான். அந்த தைரியம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த தைரியம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்லி வைத்த வார்த்தைகள் மேல இருக்கக்கூடிய தைரியம். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தைரியமே இல்லை, பயந்து போயிடுறோம். மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வந்த பயந்துட்டோம், ஊழியமே ஸ்டாப். இப்ப எங்கேயாவது போன ஆர்எஸ்எஸ் காரன் அடிப்பாயா, வாக்குவாதம் பண்ணுவாயா, போகாத, சுவிசேஷமே ஸ்டாப்.
ஹோட்டல்ல போய் கை வச்சு ஜெபம் பண்றதுக்கு எத்தனை பேர் பயப்படுறான் தெரியுமா? ஹோட்டல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி கை வச்சு ஜெபம் பண்ணா நம்ம கிறிஸ்தவன் தெரிஞ்சிருமா? பயப்படுறான், ஜெபம் பண்ணவே மாட்டேங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு பயம். ஆண்டவர் சொன்னாரு, பயமும் திகிலும் உள்ளவன் என் சேனையில இருக்கக்கூடாது. இதியோன் நாட்கள்ல சொன்னார், பயமும் திகிலும் உள்ளவன் என் சேனையில இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள பயமும் திகிலும் இருக்கக்கூடாது. வார்த்தையின் அதிகாரம் நமக்கு தேவை. அல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தையின் மேல அதிகாரம். அல்லேலூயா! பிணிகாலிகளை சுகமாக்கக்கூடிய அதிகாரம், பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா! அல்லேலூயா! சும்மா அனுப்பல, கூப்பிட்டு வச்சு அவங்கள பிசாசை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஆனா அந்த பிசாசு போகல. இப்ப போய் பிசாசை துரத்தி பார்த்தா போகல. இயேசு பிசாசை துரத்தினாரு, போகுது. ஆனா இவன் துரத்துறான், போகல. 9:40 லூக்கா 9:40 இயேசு அவன் பிசாசை துரத்தினா போகல. இயேசு பிசாசை துரத்தினா போகுது. என்ன, இயேசுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருந்துச்சு, இவனுங்களுக்கு தொடர்பே இல்லை, கனெக்ஷன் இல்லை. உங்களுக்கு அந்த அதிகாரம். அல்லேலூயா! அல்லேலூயா! இப்ப நான் நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன். என் சீட்டை கிழிச்சிட்டாங்க. நான் இந்தியாவுக்கும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இல்லை, சீட்டை கிழிஞ்சிருச்சு. நான் எங்கேயாவது போய் அந்த பேரை யூஸ் பண்ண முடியுமா? எனக்கும் என்னுடைய தலைமைக்கும் தொடர்பு இருந்தா தான் நான் அந்த பேரை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அப்ப இயேசுவுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தா தான் இயேசு பேரை யூஸ் பண்ண முடியும். அல்லேலூயா! இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா போகும். நமக்கு தொடர்பே இல்லாம சும்மா பேருக்கு நானும் யாரோட ரெப்ரஸன்டேட்டிவ், இயேசுவோட ரெப்ரஸன்டேட்டிவ் சொன்னா போகாது. இயேசுவே தெரியும், உன்னை தெரியும்னா போடா, உன் சீட்டு எப்பயோ கிழிஞ்சு போச்சுரா. உன் சீட்டு எப்பயோ, இயேசுக்கும் உனக்கு இருந்த கனெக்ஷன் அவுட். யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியுது, அவன் போக மாட்டேங்கிறான். நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! தைரியம், பிணக்காசுக்குள்ள இருந்த தைரியம். தாத்தா இருக்கார், மோசே, மோசே தாத்தா இருக்கிறார், அப்பா எலியாசர் இருக்கிறார், ஆரோன் போய் சேர்ந்துட்டார் முன்னாடியே, எலியாசர் இருக்கிறார், அப்பா, அப்பா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வந்து, அப்பா இதை செய்யவா, தாத்தா செய்யவா, ஏய் கம்முனிரா அப்படின்னு அவங்க சொல்ற, அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல. இவரே தைரியம் கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா! கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனை புடமிட்டது. அந்த வார்த்தையை கேட்டா அந்த வார்த்தையின் அதிகாரத்துல போய் அந்த ரெண்டு பேரையும் கொன்று போட்டான். அல்லேலூயா! அல்லேலூயா! தைரியம். இன்னைக்கு நமக்கு தைரியம் வேணும். அல்லேலூயா! இயேசுக்குள்ள தைரியம் இருந்துச்சு. படகுல போயிட்டு இருக்காங்க, இவன் அழுகுறான், ஐயோ செத்தோம் இன்னைக்கு, ஐயரே மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? எழுப்பி விட்டான். இயேசு எந்திரிச்சு நின்னு பார்த்து, அப்பா என்ப்பா புயல் வரும்னு முன்னாடியே சொல்லக்கூடாது, வெதர்மேன் ரிப்போர்ட் பார்த்து சொல்லக்கூடாது, என்ப்பா புயல்னு சொல்லியிருந்தா நம்ம வந்திருக்க மாட்டோமே போட்டில், அப்படி எதையுமே பேசல. எந்திரிச்சிருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். நின்று போச்சு தைரியம். அவன் சாகுறோமே, ஐயரே மடிந்து போகிறோம், அவுட், முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்து முடிக்காம உங்களை சாகடிக்க மாட்டார், உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா! எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட போவதே இல்லை. அல்லேலூயா! உங்க ஒவ்வொருவர் மேல ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு பிளான் வச்சிருக்கிறார். எத்தனை சதி திட்டங்கள், எத்தனை பேர் உங்களுக்கு குழி தோண்டினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியத உங்களை கொண்டு செஞ்சே தீருவார். அல்லேலூயா! தைரியம். அல்லேலூயா! வசனத்தை பிரசங்கம் பண்றதுக்கு அன்னைக்கு பயமுறுத்தினார்கள். அப்போ சிலர் 4:21 வாசித்தீங்கன்னா, கூப்பிட்டு சீஷர்களை கூப்பிட்டு பயமுறுத்துறான், இயேசுவை பத்தி பேசப்படாது. ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 4:31 பயமுறுத்துறான். 4:31 ஆவியானவர் நிரப்புன உடனே தைரியமா பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா! கூப்பிட்டு அடிச்சு பிரசங்கம் பண்ணாதன்னு சொல்லி அனுப்பிச்சா இவங்க போய் தைரியமா பிரசங்கம் பண்றாங்க, எப்படி இருக்கும் தைரியம்? அல்லேலூயா! அல்லேலூயா! தேவன் நமக்கு பலமுள்ள பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தைரியம் நமக்கு இருக்கு. அல்லேல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், இந்த தூத்துக்குடி பட்டணத்தையே மாற்றி அமைக்க எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா! என் இந்தியாவையே மாற்றி அமைக்க எங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா! அல்லேலூயா!
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த தைரியம் இன்னைக்கு சபை மக்களுக்கு தேவை. தைரியம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய தைரியம், ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார் அந்த தைரியம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு தைரியமே வரமாட்டேங்குது. பயந்து கோளையாகி ஓடி ஒளிஞ்சு எங்கேயாவது மறைந்து கொள்வதற்கு தான் வழி தேடுறோம். இல்லை, கர்த்தர் உங்களை தைரியவான்களாய் பலவான்களாய் கர்த்தர் நிறுத்துவாராக. பினக்காஸ் தைரியசாலி, பினக்காஸ் தேவனுடைய பிரசன்னத்தில் நின்றவன். மூன்றாவது பினக்காஸ் செய்த காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா 25:8-10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா குத்தி போட்டான், வாதை நின்று போயிற்று. போதும். 24,000 பேர் வாதை, அவன் பாவம் செஞ்சிட்டான், வாதை ஆரம்பிச்சிருச்சு. 24,000 பேர் அவுட். இப்ப இவன் என்ன செய்யறான், தைரியம் கொண்டு அவங்கள போய் சிம்ரியையும் கஸ்பியையும் குத்தி போட்டான். பாவம் செஞ்ச தைரியமா தேவ சந்நிதியில வந்து பாவம் செஞ்ச ரெண்டு பேரை குத்தி போட்டான். இன்னைக்கு அந்த தைரியம் இல்லை. நம்ம பாவம் செய்யறானா, தோத்திரம்பா பரவாயில்ல அவன் பாவம் செஞ்சுட்டு போறான் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு போயிடுறோம். பாவம் செய்யற ஆளை கண்டிக்கிறது கூட கிடையாது. அட்லீஸ்ட் நீ கண்டிக்க வேணாம், பாவம் செய்யறான்னு தெரியுது, அவனை விட்டு விலகியாவது இருக்கலாம்ல. விலகுவதில்லை. நீங்க ஒரு வசனம் வாசித்தீங்கன்னா பிரசங்கி 10:8 வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 10:8 வாசிங்க. இல்லம்மா, அப்ப 10:8 வாசிங்க. அதேதான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற துன்மார்க்கன் யாருங்க? திருப்பி வாசிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற, இது என்னது? பரிசுத்த ஸ்தலம், இங்க வந்து போறதெல்லாம் யார்? இங்க வந்து போறவங்க யார்? நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இடிக்குதோ? நான் சொல்ல பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்குது. உங்களை பரிசுத்தவான்னு சொல்லல, யாருன்னு சொல்லியிருக்குது? துன்மார்க்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போற பரிசுத்த விசுவாசின்னு சொல்லல, துன்மார்க்கன். ஏன் அப்படி சொல்லியிருக்குது? சங்கீதம் 50 வாசிங்க, 16. சங்கீதம் 50:16 யார் அந்த துன்மார்க்கர்கள்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக நீங்க இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. அதுல இப்ப யாரை பார்த்து பேசுறாரு? பரிசுத்தவான்களை பார்த்து பேசல. யாரை பார்த்து பேசுறார் தேவன்? துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவோ என் பைபிளை தூக்குறதுக்கு என்னப்பா உனக்கு ரைட்ஸ் இருக்கு? ஆண்டவர் கேட்கிற கேள்வி பாத்தீங்களா? என் பைபிளை தூக்கி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ துன்மார்க்க, நீ பாவி, இந்த பைபிளை தூக்குறதுக்கு உனக்கு ரைட்ஸே இல்லை. அடுத்து என்ன? எனக்கு உனக்கு உங்களுக்கு விரோதமா வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை தூக்கி பின்னா போடுற எனக்கு இல்லப்பா. உன்னை முத்திரை மோதிரம் எனக்கு தாங்க, கீர்த்தியும் புகழும் பூழ்ச்சியும் எனக்கு தான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது எனக்கு தான் பாஸ்டர். நீ நித்திரை பண்ணுகிறது என்ன பாஸ்டர்? நான் இல்ல, அது வேற யாரோ. யோசித்து பாருங்க, வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறாய். எச்சரிப்பின் வார்த்தை வந்துச்சுன்னா பின்னாடி தூக்கி போடுற எனக்கு இல்லை பாஸ்டர். இதுதான் இதோட தான் சொல்லியிருக்குது துன்மா இருக்கேன். அடுத்து திருடன் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவன் திருடன் நல்லா தெரியுது, திருடன் நல்லா தெரியுது, அவன் தான் நமக்கு ஃப்ரெண்டு. எதில் திருடுறோம்? தசம பாகத்தில் திருடுறது, காணிக்கையில் திருடுறது. நான் திருடி இருக்கேன் காணிக்கையில். எப்படி? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காணிக்கை அப்போ 1 ரூபாய் பெருசு. எங்கள் அப்பா சில்லற காணிக்கை போடக்கூடாதுன்னு 1 ரூபாயை மாற்றி கொடுப்பார். அந்த காணிக்கை எங்கள் சர்ச்சில் போடணும்.
ஆனா சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னா சினிமா தியேட்டர். அப்ப தர டிக்கெட் 30 காசு, சினிமா தியேட்டர்ல தர டிக்கெட் 30 காசு, பெஞ்ச் 40 காசு, அப்புறம் சேர் வந்து இந்த தகர சேர் இரும்பு சேர் இருக்கும் அந்த சேர் வந்து 50 காசு. நான் என்ன பண்ணுவேன், சில்லறையை மாத்தி 50 காசை காணிக்க போட்டு 50 காசு எடுத்து சினிமா தியேட்டருக்கு போயிடும். காணிக்கையில் ஏமாத்தின கேஸ் தான் தான் திருட. காணிக்கையில் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்களோ தெரியல. கொடுக்குற காணிக்கை அப்படியே பதுக்கிட்டு அப்படியே அமைக்கிட்டு 100 ரூபா காணிக்க போட சொன்னா சில்லறையை மாத்தி 10 ரூபா காணிக்க போட்டு 90 ரூபாயை சுருட்டிடுறோம். தசம பாகம் சுருட்டிடுறோம். அனனியா சப்ரா இதுதான் பண்ணாங்க. அப்ப யோசித்து பாருங்க, திருடன் இன்னைக்கும் கை நிக்க மாட்டேங்குது. கடைக்கு போனா கத்திரிக்காய் தூக்கி பாக்கெட்ல போட்டு வந்துடுறோம். நம்ம நினைக்கிறோம் கடைக்காரனுக்கு தெரியாம அவன் கத்திரிக்காய்க்கும் சேர்த்து ரேட் போட்டு தான் வச்சிருப்பான். அவனுக்கு நஷ்டம் கிடையாது, ஆனா நம்ம பேர் ரிப்பேர். கத்திரிக்காய் வந்து அம்மா வந்துச்சுன்னா கத்திரிக்காயை தூக்கி உள்ள போடும், இவர் வந்தா ஒரு பேனாவை சுட்டு போயிருவாரு. நமக்கு பேர் வச்சிருக்கான் அவன். நான் ஒரு முறை டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு வரும்போது என் கூட சில யங் பாஸ்டர்ஸ் கூட வந்தாங்க காரில் எல்லாம் ஒன்றா வரும்போது அவன் அந்த பேர்லாம் போட்டிருந்தான். அந்த ஃபோனில் பேர் வச்சிருக்கிறானுங்க அவனுங்க. எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு அந்த பேர். என்னது பிளேடு குமார் அப்படின்னு வந்துச்சு. பிளேடு அது அரு 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 அருன்னு அறுப்பாரான். அவன் பேர் வச்சிருக்கான் அந்த பாஸ்டரு, அவரும் பாஸ்டரு, அவருக்கு பேர் வச்சிருக்கான் பிளேடு குமார். ஏ பிளேடு கூப்பிடுதுரா அப்படின்னா என்னன்னு பார்த்தா பேர் அப்படி இருக்கு, பிளேடு. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பிசாசு காலிங்னு வருது. அவன் பேர் வச்சிருக்கான், ஆளுக்கு பேர் எப்படி வச்சிருக்கான் பிசாசு. உங்களுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்களோ தெரியல. யோசித்து பாருங்க, உங்களுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க நமக்கு தெரியல. நிச்சயமா அந்த ஆளுக்கு தெரியாது நமக்கு பிசாசுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு, தெரியாது பிளேடுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இவன் போன்ல போட்டு வச்சிருக்கான் பிசாசு பிளேடு. அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான், அதை எடுத்து பார்த்தா கால் வருதுப்பான்னு எடுத்து பார்த்தா பிளேடு கூப்பிடுது, பிசாஸ் காலிங். எப்படி இருக்குது, எத்தனை பேர் நமக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பார்த்து திருடனை காணும் போது ஒருமித்து போகிறாய். அடுத்து விபச்சாரக்காரனோடு உனக்கு அவன் தப்பானவன் தெரியுது, ஆனாலும் ஃபெலோஷிப் வச்சிருக்கோம். இவன் தான் துன்மார்க்கன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற துன்மார்க்கர்கள் கீழே அப்படியே லிஸ்ட் இருக்கு. நாவுல பொல்லாப்பு, வஞ்சனையை பிணைச்சு பேசுறது, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. துன்மார்க்கன் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? சரி, அப்ப இங்க வாசிக்கிறோம், இவன் அந்த சிம்ரி தைரியமா பாவம் செய்யறான். அப்ப இவன் போய் உள்ள போய் அதை குத்தி போட்டு அந்த வாதையை நிறுத்துறான். அல்லேலூயா. அவன் தப்பு பண்றான், அவன் தப்பு பண்றான், தப்பு பண்றான்னு அதை ஊதி ஊதி பெருசாக்கி கொண்டு போகாம என்ன பண்றான், போய் அதை ஸ்டாப் பண்றான். வாதையை நிறுத்தி அந்த வாதிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் பெனகாஸ். உங்க குடும்பத்துல என்ன வாதைகள் இருக்குன்னு தெரியாது, உங்க பட்டணத்திற்கு என்ன வாதம் இருக்குன்னு தெரியாது. அந்த வாதையை நிறுத்துகிற ஒரு பெனகாசா நீங்க மாற்றப்பட வேண்டும். நீங்க தேவ சந்நிதியில நின்று அந்த வாதை என்னன்னு கண்டுபிடிங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஆண்டவர் சொல்லுவார். அந்த வாதையை தடுத்து நிறுத்துங்க, முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் வாதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற பிணக்காசாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல வாதம் மேல வாதம் வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனை, வியாதி மேல வியாதி, போராட்டத்தின் மேல போராட்டம் வருதா, போய் தேவ சன்னிதானத்துல நில்லுங்க. கர்த்தர் அந்த வாதையை நிறுத்தி போடுவார். அல்லேலூயா. மோசே பார்வோன் அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல வாதம் வருது. பார்வோன் எவ்வளவோ ட்ரிக் பண்ணி பாக்குறான், வாதையை நிறுத்த முடியல. மோசேய கூப்பிடுறான், மோசேய கையை உயர்த்தினா வாதம் நின்னு போச்சு. அல்லேலூயா. தேசத்துல இருக்கக்கூடிய வாதம் நிற்கணுமா, நீங்க கையை உயர்த்துங்க, வாதை நிற்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து நாம் நின்று கையை உயர்த்தும் போது கர்த்தர் வாதையை நிறுத்தி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஊர்ல இந்த ஸ்டெர்லைட்டுக்கு என்ன எவ்வளவு போராட்டம், என்ன இது, எப்போ இதெல்லாம் ரொம்ப தீவிரமாச்சு. என்னைக்கு மோகன் சி அண்ணா வந்து உட்காந்தாரோ நமக்குள்ள பேசிக்கிறோம். மோகன் சி அண்ணா உட்காந்து நம்முடைய பிள்ளைகள்லாம் என்னைக்கு எதிராக உட்காந்தோமோ அன்னைக்கு ஆட்டம் கண்டுச்சு. அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு என்னென்னவோ நடந்து மொத்தத்தில் என்ன ஆகி போச்சு, முற்றுப்புள்ளி. ஸ்டாப், திறக்க முடியாது. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியலை. கர்த்தருடைய பிள்ளைகள் கையை நீட்டிட்டீங்கன்னா போதுங்க, முற்றுப்புள்ளி வரும்.
வாதை நிற்கணுமா? உங்க கையை உயர்த்துங்க தேவனுக்கு நேரா. உங்க குடும்பத்துல வாதம் இருக்கா? பிரச்சனை, போராட்டம், சாவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கா? வியாதி வந்துகிட்டே இருக்கா? கையில பணம் தங்கலையா? தேவ சமூகத்துல கையை உயர்த்துங்க, வாதை நிற்கும். நீங்க ஒரு பிணக்காசு, கத்தர் உங்களை ஒரு பிணக்காசா பாக்குற, வாதையை நிறுத்துவதற்கு பிணக்காசு, பிணக்காசை ஆண்டவர் பயன்படுத்தினார். வாதையை நிறுத்தினவன் பிணக்காஸ். ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிணக்காஸ் செய்த காரியம் 25:11-13 வசனத்துல வாசித்தீங்கன்னா, 11:13 போதும். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தவன் பிணக்காஸ். பக்தி வைராக்கியம், பக்தி இருந்துச்சுன்னா வைராக்கியம் வரும். பக்தி இருந்துச்சுன்னா, பக்தினா ஒண்ணும் கிடையாதுங்க, நேசம். இப்ப பாஸ்டரையாவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, பாஸ்டருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப இவருக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா யார் வந்து நிப்பா? நான் உடனே ஓடி வந்து நிப்பேன். என்ன பாஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏது, வந்து நிப்பேன், விட்டு கொடுக்க மாட்டேன். பக்தி இருந்துச்சுன்னா வைராக்கியம் வரும். பாசம் இருந்துச்சுன்னா வைராக்கியம் வரும். அவர் மேல எனக்கு பாசம் இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல, அவர் பிள்ளைய ஒருத்தன் டச் பண்ணிட்டானா விடுவீங்களா? உங்க பிள்ளைய ஒருத்தன் டச் பண்ணிட்டா விடுவீங்களா? வாத்தியார் டச் பண்ணாலே விடுறது இல்ல. ஏன் பெத்த அம்மா டச் பண்ணாலே அப்பா விடுறது இல்ல? எப்படி நீ பிள்ளைய கை வைக்க போச்சு? ஏங்க நான் அறுத்து பெத்தேன். என்ன அறுத்து பெத்தியோ? அது பிள்ளைய முள்ள டச் பண்ணக்கூடாது. சொல்லு, என்கிட்ட சொல்லு, அடிக்கப்படாது. அப்பா அடிச்சா நம்ம என்ன சொல்றோம்? போயிட்டு அம்மா மாரு போயிட்டு உடனே ஏங்க பிள்ளைய அடிக்கிறீங்க, பிள்ளையெல்லாம் அடிக்கிற வேலை வச்சுக்கிறாதீங்க, நான் எப்படி வளர்க்குறேன்னு எனக்கு தானே தெரியும். விட்டு கொடுக்குறோமா? பாசம் இருந்துச்சுன்னா வைராக்கியம். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கிற ஒரே பையன், அவன் தூங்கிட்டு இருப்பான், எங்கள் அம்மா செல்வா படிச்சுட்டு இருக்கான்னுவா. ஏய் போனை கையில் கொடு அப்படின்னா, நான் அடிக்கடி வெளியில் வர்றாள், போனை கையில் கொடுனா இப்போ தாங்க பல் வலிக்கிட்டு இருக்கான்வா, பாத்ரூம் போயிட்டான்னுவா. விட்டே கொடுக்க மாட்டா. ஏன்னா மாட்டினானா நம்ம சத்தம் போடுவோம் தெரியும், அவன் நல்லா தெரியும், எஸ்கேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பக்தி, விட்டு கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் மேல ஒரு பக்தி இருந்துச்சுன்னா அவர் மேல ஒரு வெறி வருங்க, அதான் வைராக்கியம். அல்லேலூயா. மெட்ராஸ் பாசையில சொன்ன வெறி. அல்லேலூயா. வெறித்தனமா கர்த்தர் நம்மளை எழும்ப வைப்பார். அல்லேலூயா. இங்க பிணக்காஸ் வெறி கொண்டு எழுந்தான், வைராக்கியம் கொண்டான், பக்தி வைராக்கியம். அத்தனை பேர் சும்மா இருந்தான், நம்மளும் சும்மா இருந்துட்டு போவான் இல்ல, தனியா காட்டினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்தி வெறி. இன்னைக்கு நமக்கு தேவை பக்தி வைராக்கியம் தேவை. என் ஆண்டவர் மேல அளவு கடந்த பாசம் இருந்துச்சுன்னா என் ஆண்டவருக்காக எத்தையாவது ஒன்னு சாதிக்கணும், எத்தையாவது ஒன்னு செய்யணும், சும்மா இருக்க மாட்டேன், வெறி ஆண்டவர் மேல. ஹல்லேலூயா. இன்னைக்கு இவனுக்கு அதான் பண்ணான் பிணக்காஸ். அவனால சும்மா இருக்க முடியல, ஆண்டவர் மேல கொண்ட அந்த வைராக்கியத்தினால அவனால சும்மா இருக்க முடியல, எழுந்து சிலம்பம் பண்ணினான் தனி ஒருவனாய். ஹல்லேலூயா. இயேசு தேவாலய சுத்திகரிப்பு பண்றாரு, அங்க கூப்பிட்டு சீஷர்கள்லாம் கூப்பிட்டு, அப்பா எல்லாத்தையும் கிளீன் பண்ணுப்பா, புறா விக்கிறவனை கிளீன் பண்ணு, காசுக்காரரை கிளீன் பண்ணு சொல்லிருக்கலாம்ல. இப்ப நாங்க இருந்து சொல்றோம்ல, ஏ எல்லாம் பாய போட்டு தொடச்சு பாய போட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இயேசுநாதரும், ஏ எல்லாம் கிளீன் பண்ணு, சர்ச்ச அடிச்சவனெல்லாம் வரட்டு வெளியே அப்படி சொல்லிருக்கல. இயேசு சொல்லவே இல்லை, அவரே கலறிங்கிட்டார். அவரே கலறிங்க, தனி ஒருவனாய் நின்று இயேசு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார். அங்கேயும் அவரை பத்தி அப்படித்தான் போட்டிருக்குது, வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் பட்சித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசத்தை குறித்த பக்தி வைராக்கியம், என் தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கு நம்ம பட்சிக்கும். ஹல்லேலூயா. அவன் சொன்னான் பாருங்க, 2021 உங்களை நாங்க இருக்க விட மாட்டோம், December 31 ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஜபங்கள், ஏன் இந்த எலெக்ஷனுக்காக இவ்வளவு ஜபம், மாறி 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 ஏன் இவ்வளவு ஜபங்கள் எழுப்பப்பட்டிருக்கு? ஒன்னே ஒண்ணுங்க, 2021 கிறிஸ்தவங்களை இந்த நீதியாவில் இருக்க விட மாட்டேன்னா. இன்னொருத்தன் இப்ப பேட்டி கொடுத்துருக்கான், 2019 தான் கடைசி எலெக்ஷன், இனி எலெக்ஷனா இருக்க போவதில்ல, ஃபுல்ல நாங்க தான் உட்கார போறோம்னு சொன்னான். வெறி நமக்கு வரணும். ஹல்லேலூயா. இந்திய பாராளுமன்றத்துல இந்திய நான் இப்ப ஆட்கள்லாம் எப்படி போறான், நல்லா ட்ரெஸ் போட்டு போறான் பாராளுமன்றத்துல, ட்ரெஸ் போட்டு போறான். இங்க பாஸ்ட் எப்படி உட்காந்துருக்காரு, எப்படி நல்லா அருமையா அழகா உட்காந்துருக்கிறாரு. பாராளுமன்றம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாராளுமன்றத்துல விட்டுறிய வேண்டாம், இதெல்லாம் எடுக்காதயா, அப்படியே இருக்கட்டும். அவன் கோமணம் கட்டியிருக்கிறான், அகோரிகள் சாமியார் ஜட ஃபுல்லா உடம்பெல்லாம் சாம்பல் பூசியிருக்கான்,
சாம்பல் பூசிக்கிட்டு போய் நல்ல சோஃபா நல்ல சேர் இப்படி இருக்கு, இதில் போயிட்டு அவன் உட்காந்துருக்கான். எப்படி தப்பா எடுத்துக்கிறாதீங்க பாஷா, இப்படி கால் மேலே இப்படி உட்காந்துட்டேன், எப்படி ஒரு மாதிரி ஒரு சைஸாக இப்படி இப்படி உட்காந்தானா எப்படி இருக்கும், தப்பா எடுத்துக்க, இது இது நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அவன் கோமணம் கட்டியிருக்கான், கோமணம் கூட இல்லை. நீங்கள் யூபியில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, உடம்பை பூரா சாம்பல் பூசிக்கிட்டு அவன் பாட்டு நடந்து போவான். அவன் மேலே இங்கேருந்து பாலை ஊற்றுவாங்க, அந்த பால்லேருந்து வடிகிற தண்ணியை அவன் பிடிச்சிட்டு போவான் தீர்த்தம்ன்ட்டு. எவ்வளவு அருவறுப்பு! இவன் போய் எங்க உட்கார போறான்? நம்ம பார்லிமெண்ட்ல வெறி வரணும். நம்ம பார்லிமெண்ட்ல உட்கார விடப்படாது. அல்லேலூயா! நம்ம போலனால அடுத்தவனை உட்கார விடப்படாதுல்ல. நம்ம அப்படிப்பட்ட ஆள் தானே, உண்மை தானே? நம்ம போறோமோ இல்லையோ அடுத்தவனை முந்தி போக விட மாட்டோம். இந்த கார் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அப்படியே வருவான், வரு ஏறி வழிபடுறாடா விடவே மாட்டான். ஏ வழிபடுற நானாவது போறேன், விட்டவே மாட்டான். நம்ம ஆட்கள் புத்தி அதான், அதையாவது செய்வோம் உருப்படியா. அவனை போய் உட்காரவே விடப்படாது. நம்ம போகல, ஆனா அவனை என்ன செய்யக்கூடாது? ஒரு வெறித்தனமா எழும்புவோம். வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சிக்கணும். அல்லேலூயா! இயேசுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, இவனுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. இன்னொருத்தன் ஒருத்தர் இருந்தாங்க, எகுன்னு ஒருத்தன். அவன் சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். ரெண்டு ராஜாக்கள் 10:16 வாசிங்க. 2 Kings 10:16 பார் எப்படி இருக்கும் பாருங்க. சொல்ல முடியுமா நீங்க? ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு இருக்க பக்தி வைராக்கியத்தை பார். சொல்ல முடியுமா? யோசித்து பார்த்து சொல்லுங்க. வீட்டுக்கு வந்துட போற, இங்க இங்க சொல்லிட்டீங்க, வீட்டுக்கு போகும்போது எனக்கு இருக்க பக்தி வைராக்கியத்தை பாருனா, நம்ம பக்தி வீட்டுக்கு போனாதான் தெரியும். இங்கே கேட்டா தெரிஞ்சிடும், ஆனா சொல்ல மாட்டோம், சமாளிச்சு வச்சிருக்கோம். அவன் சொல்றான், எகு எனக்கு இருக்கிற கூப்பிட்டு எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை பார். அவனை வந்து ஒரு பெரிய ஆள் அபிஷேகம் பண்ணலங்க, எலியாட்ட தான் ஆர்டர் கிடைச்சது அபிஷேகம் பண்றதுக்கு. ஆனா எலியா பண்ணல, எலிசா அவரும் பண்ணல. ஒரு சாதாரண ஆள்கிட்ட தைல குப்பியை கொடுத்து விட்டு போய் அபிஷேகம் பண்ணுனா, அவனும் பாருங்க எல்லாரும் முன்னாடி அபிஷேகம் பண்ணல, அரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் அபிஷேகம் பண்ணி அனுப்பிச்சா, அந்த வெகு அந்த அபிஷேகம் தைரியத்துல வெளியில வர்றான். ராஜா கேக்குறான், யோரா மகசியா எல்லாம் கேக்குறான், எப்பா சமாதானத்தோடு வரியா? உங்க அம்மா இருக்கிறப்ப எப்படி சமாதானம் எப்படி இருக்கும் நான் சொல்ல முடியுமா? ராஜா, ஏ உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படி? நம்ம அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எவனாவது மூச்சு விட்டானா? ஒருத்த மூச்சு உள்ள அம்மா இருக்கிற வரைக்கும் அவன் சொல்றான், ஏ உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படி சமாதானம்? போட்டான் யோராம, போட்டான் அகசியாவ, போட்டான், வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். 450 பாகால் தீர்க்க தரிசி வெட்டு, இங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கான். எலியா வெட்டினது போல இவனை ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி, வாங்கப்பா உள்ள உட்காரு. யாரா கர்த்தருடைய தீர்க்க தரிசி இருந்தா வெளியே போயிரு. அவங்கிட்டே சொல்றான், எவனா தீர்க்க தரிசி இருக்கானா பார், கர்த்தருடைய தீர்க்க தரிசி எவனா இருந்தா வெளியே அனுப்பிடு. எல்லாம் வெளியே அனுப்பிச்சான். நிறைய ஆட்களை கட்டையை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தான். உள்ள போங்கடா, அடிச்சு காலி பண்ணுங்க, அத்தனை பாகாலத்துக்கு காலி பண்ணு. அந்த அம்மா யாரு? எசபே. எகு வர்றா அப்படின்னா அந்த அம்மா சிவி சிங்காரிச்சு கிளவிக்கு இதெல்லாம் தேவையா? அந்த அம்மா கிளவி, புருஷன் அவுட்டு, கிளவி மகனும் அவுட்டு. இவன் எட்டி பாக்குறா, எகுவை அட்ராக்ட் பண்றதுக்கு எட்டி பாக்குறா. போட்டு தள்ளு. அவன் சொல்றான், ஏய் யாரா என் பக்கத்துல இருக்கா, கீழே தள்ளு. கீழே தள்ளனா செத்து அவளை மிதிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான். அல்லேலூயா! எகு இருந்த பக்தி வைராக்கியம். நமக்கு அந்த வெறி வேணும் இந்த எலெக்ஷன்ல, இந்த நாட்கள்ல நமக்குள்ள ஆண்டவரை குறித்த பக்தி. எங்களை இந்த தேசத்தை விட்டு துரத்துறேன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே, ஒரு வெறி கிளம்பட்டும். இது எங்கள் தேசம். அல்லேலூயா! ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார். எங்க தேசத்துல சுவிசேஷ பிரபல்யத்தை தடை பண்றாங்க ஆண்டவரே, இத எங்களுக்குள்ள ஒரு வெறி வரட்டும். அல்லேலூயா! வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது. எகுக்குள்ள இருந்த ஒரு வெறித்தனம், இயேசுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், பெனகாசுக்குள்ள இருந்த ஒரு வெறித்தனம் இன்னைக்கு நமக்குள்ளையும் கலந்து வரட்டும். அல்லேலூயா! இன்னும் நிறைய காரியம் இருக்குது. பெனகாசு யுத்தம் பண்ணினான், கையில பரிசுத்தத்தை வைத்துக் கொண்டு அவன் யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா! கள்ள தீர்க்கதரிசியாக பிழையாமை கொன்று போட்டார்கள். என்னாகமும் 31:6 வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் இருக்கு. பெனகாசு பரிசுத்தத்தை கொண்டு அவன் கையில பரிசுத்த தட்டு முட்டுக்களை மோசே கொடுத்து அனுப்புறார், பூர்கைகளை கொடுத்து அனுப்புறார்,
போய் ஐந்து மீதியானிய ராஜாக்களை வெற்றி போட்டார். மீதியானிய புருஷர்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். அங்க பிழையாம்ன்ற தீர்க்கதரிசியும் வந்தா அவனையும் வெட்டி போட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களாய் நிறுத்துவாராக. பினகாஸ் பரிசுத்தத்தை கொண்டு யுத்தம் பண்ணினான், பரிசுத்தத்தை கொண்டு செயல்பட்டான். இன்னைக்கு நாம எந்த காரியத்தை செய்தாலும் பரிசுத்தத்தை வைத்து கொண்டு செயல்பட, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், நான் பரிசுத்த வகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே, அவரே பரிசுத்தமாக்குகிறார். நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ ஒப்பு கொடுத்துட்டு போங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற நிலையில அப்படியே போங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்க மேல சுத்தமான ஜலம் தெளிப்பார், அப்பொழுது சுத்தமாவீர்கள். எதுக்கு சுத்தமாக்குறார் தெரியுமா? அவர் காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நம்மை சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. நான் இருக்கிற நிலையில போனா போதும், என்னை சுத்தமாக்கி அவர் நிலையில என்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உங்களை பரிசுத்தமாக்கிட்டு உங்களால என்ன மினிமம் பரிசுத்தமாக்க முடியுமோ போய் நில்லுங்க, அவர் உங்களை சுத்தமா பரிசுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. ஐயோ அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் இதை விட முடியல, அதை விட முடியல, அப்படி பாஸ்டர் இல்ல, இருக்கிற நிலையில அர்ப்பணிப்போட போய் நில்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குங்கிற கர்த்தர். அல்லேலூயா. பினகாஸ் பரிசுத்தத்தை கொண்டு யுத்தம் பண்ணினான், எதிரிகளை வீழ்த்தினான். நமக்கு எதிரிட்டு பயங்கரமான எதிரி நிற்கிறான். அடுத்த எலெக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு வெறி வரணும் நமக்கு இந்த தேசத்துல, நாங்கள் தான் ஆட்சி, உங்க எல்லாத்தையும் கொன்று போடுவோன்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கிறான். கர்த்தர் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பரிசுத்தத்தை கொண்டு நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பினகாஸ் யுத்தத்தை அமர்த்தினவன். ஒரு பிரச்சனை வருது. யோசுவா 22:10 வாஸ்து பார்த்தீங்கன்னா, 10:13-13 வாஸ்து பார்த்தீங்கன்னா, யுத்தத்தை அமர்த்தினவன். என்ன பண்ணிட்டாங்க? கோத்திரத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறாங்க. பங்கிட்டு கொடுக்கும் போது 2.5 கோத்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைச்சிருச்சு. மீதம் இருக்கிற 9.5 கோத்திரம் உள்ள போயிருச்சு, கானான் தேசத்துக்குள்ள போகுது. இந்த 2.5 கோத்திரத்துக்காரன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணிட்டான், பீடம், பெரிய பீடத்தை உண்டு பண்ணிட்டு, இதுதான் அப்படின்ற லெவல்ல கொண்டு, இதுதான் கர்த்தர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய லெவலுக்கு கர்த்தருக்கென்று ஒரு பெரிய பீடத்தை உண்டு பண்ணிட்டான். வீடத்தை உண்டு பண்ண உடனே அந்த 9.5 கோத்திரத்துக்கான பயம் வந்துருச்சு. எங்கடா இந்த இது உருவாயிருச்ச, நம்மளை விட்டுருவான், எருசலேம் தேவாலயத்தை விட்டுருவான்னு சொல்லிட்டு, நம்ம பின்னாடி வரமாட்டான்கன்னு சொல்லிட்டு 9.5 கோத்திரத்துக்காரன் இந்த 2.5 கோத்திரத்தின் மேல சண்டை போட எழும்பிட்டான். 9.5 கோத்திரத்தும் எழும்பி 2.5 கோத்திரத்து ஆட்களை இறங்கினா சுத்தமா 2.5 கோத்திரம் காலி ஆயிருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த பிணக்காசு உள்ள போய் நான் பேசுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அந்த யுத்தத்தை அமர்த்தினவன். அல்லேலூயா. சின்ன பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை ஊதி பெருசாக்கி சண்டையை மூட்டி விட்டு அழிந்து போக விடாதபடி சமாதான கர்த்தனாய் செயல்பட்டவன் பினகாஸ். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பு, சமாதானத்தை உண்டு பண்ணும். பிரச்சனைக்கே காரணமா இருக்கக்கூடாது, பிரச்சனையை அமர்த்தினவன் பினகாஸ். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல நான் சொல்லுங்க, நீங்க நினைச்சு பாருங்க, என் குடும்பத்துக்கு நான் பிரச்சனையா இருக்கிறனா? இல்ல, நான் பிரச்சனையை கொடுக்கறவன் இல்ல, பிரச்சனையை அமர்த்துகிறவன். அல்லேலூயா. என் சபைக்கு நான் பிரச்சனையா இருக்கிறனா? இல்ல, நான் பிரச்சனையை அமர்த்துகிறவன். என் தேசத்துக்கு நான் பிரச்சனையா இருக்கிறனா? இல்ல, என் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பவன். அல்லேலூயா. பினகாஸ் அந்த காரியத்தை செய்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பினகாஸோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். நீங்கள் வாஸ்து எண்ணாகமம் 25:12-13 வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனோடு வந்து உடன்படிக்கை பண்ணுகிறார். பழைய ஆட்கள்கிட்டலாம் ஏற்கனவே பிளான்டு, ஆனால் இங்கே பினகாஸ் செய்த காரியத்தின் நிமித்தம், பினகாஸ் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் பினகாஸோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவ்வளோ பரலோகத்தின் தேவன் உங்களோட வந்து உடன்படிக்கை பண்ணால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் உங்களோட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார், நீங்க செய்த காரியத்தின் நிமித்தம். அதான் பினகாஸ் நியாயம் செய்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்க இப்ப என்ன செய்றீங்க? நீங்க செய்யற காரியம் சரியா இருக்கா, நியாயமா இருக்கா, தேவ சந்நிதியில் நிக்கிறீங்களா, தைரியமா இருக்கீங்களா, அடுத்து வாதையை நிறுத்துறீங்களா, அதுக்கப்புறம் என்ன சொன்ன, பக்தி வைராக்கியம் காட்டுறீங்களா, அதுக்கப்புறம்
யுத்தம், பரிசுத்தத்தை கொண்டு யுத்தம் பண்ணுகிற, பரிசுத்தமா இருக்கீங்களா? யுத்தத்தை அமர்த்துகிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் பிணக்கா செய்த காரியம். இதனால அவனுக்கு என்ன பாஸ்டர் கிடைச்சது? ஆண்டவருடைய பார்வையில நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரம் அல்ல. யோசுவா கடைசி அதிகாரம் 24:33 வாசித்தீங்கன்னா, யோசுவா 24:33 மலையில உயர்ந்த மேடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வாசிங்கம்மா. மரணம் அடைந்தான், மேட்டிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மலையில மேடு. கர்த்தர் உங்களை இந்த பூமியில உயர்ந்த நிலையில ஆண்டவர் உயர்த்துவார். நீங்க ஒரு பிணக்காசா மாறனா, கர்த்தர் உங்க சகோதரர் மத்தியில, உங்க உறவினர்கள் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேடாதான் கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த நிலையில எத்தனை சொந்தக்காரா இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் மேல டாப்பா தான் உங்களை வச்சிருப்பார். அல்லேலூயா. உங்க தெரு ஜனங்கள் மத்தியில அத்தனை பேருக்கு மேல கர்த்தர் உங்களை டாப்பா தான் வச்சிருப்பார். உயர்ந்த மேட்டுல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். தேவன், நீங்க ஒரு பிணக்காசா மாறுங்க. அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை ஒரு பிணக்காசாய் மாற்றும். ஆண்டவரே, பிணக்காசுக்குள்ள இருந்த வைராக்கியம், எகுக்குள்ள இருந்த வைராக்கியம், ஆண்டவருக்குள் இருந்த வைராக்கியம் எங்களுக்கும் வேண்டும். நான் ஒரு பிணக்காசா மாறணும். கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, நான் ஒரு பிணக்காசா மாறணும். எனக்குள்ள ஒரு பிணக்காசின் ஆவி வேண்டும். சத்தத்தை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்ன ஒரு பிணக்காசாய் மாற்றும். என் வாதைக்கு காரணம் நான் இல்ல ஆண்டவரே. வாதையை தடுத்து நிறுத்துகிற நபரா மாறுவேன். வாதையை தடுத்து நிறுத்துகிற பிணக்காசா மாறுவேன். உம்முடைய பிரசன்னத்துல நின்று கொண்டு உம்மோடு பேசுகிற ஒரு பிணக்காசா நான் இருப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மோடு கூட பேசுகிற பிணக்காசா நான் இருப்பேன். தைரியமாய் செயல்படுகிற பிணக்காசா நான் இருப்பேன். தைரியமாய் செயல்படுகிற பிணக்காஸ், வாதையை நிறுத்துகிற பிணக்காஸ், பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பிணக்காஸ், பரிசுத்தமாய் இருக்கிற பிணக்காஸ், யுத்தத்தை அமர்த்துகிற பிணக்காஸ், உடன்படிக்கை பண்ணக்கூடிய நிலைக்கிலே நிற்கிற பிணக்காஸ், ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணக்கூடிய நிலையில, ஆண்டவரே உறவை தேடி நிற்கக்கூடிய நிலையில நிற்கக்கூடிய ஒரு பிணக்காசாய் கர்த்தர் என்னை நிறுத்துவார். எனக்கு ஒரு உயர்ந்த மேடு உண்டு, எனக்கு ஒரு உயர்ந்த மேடு உண்டு, எனக்கு ஒரு உயர்ந்த மேடு உண்டு. அது எது? பிணக்காசின் மேடு. அது பிணக்காசின் மேடு எனக்கு உண்டு. ஓ ராபா கா தூரா லா பா 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 ஓ ரமானா தூரா கா தூரி பி அந்தரலா சகரா தூதி கா தரலா ரா ராமாரா. பிணக்காசின் தேவன் எங்கள் தேவன். ஏலியின் குமாரனாகிய அந்த பிணக்காஸ் கர்த்தருடைய சந்நிதியில நின்னா, ஆனா அவனுடைய சிந்தை தேவனை பற்றியதாய் இருக்கவில்லை, இச்சையை பற்றியனதாய் இருந்தது. தேவ சந்நிதியில தான் இருந்தா, தேவனுடைய பிரகாரத்துலதான் சுத்தி சுத்தி வந்தான். ஆனா அவனுடைய மனதெல்லாம் இச்சித்து, சாப்பாட்டை இச்சித்தது, பெண்களை இச்சித்தது. அதனாலதான் அந்த அம்மா அன்னால் போய் தேவ சமூகத்துல வாய திறக்காம ஜெபம் பண்ணாங்க. அவங்க மட்டும் வாய திறந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் காரியம். அன்னால் பேசினதை கர்த்தர் கேட்டார். பிணக்காசு கேட்கல, ஓப்படியும் பிணக்காசும் கேட்கல, ஏலியும் கேட்கல, கர்த்தர் கேட்டார். உன் இதயத்தின் அங்கலாய்ப்பை என் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் தேவனுடைய பார்வையில நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் எலியேசரின் மகனாகிய இந்த பிணக்காஸ் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே கவனமாய் கேட்டு தைரியம் கொண்டு பாவத்தை வெட்டி போட்டான்.